Good morning, students. Good morning. Sapting la, nalaring la, nanalarika. Okay. Thaiyal class, Nikki? In a sailor. Lining blues, take a porum. Kalutu and the material vachi, uriti take her the urbida. Yelling la. Ipon the namena take a porum. Ah, Kalutu and the Invite பண்ணி தைக்க போறோம் லைனிங் அதை வச்சு இன்வைட் பண்ணி ஈஸியா தைக்க போறோம் இந்த பாருங்க இப்படி துணி வச்சு தச்சி திருப்பி விடுறது இதுக்கு பேர் தான் இன்வைட் பண்ணி தைக்கிறது நான் தச்சிட்டு அந்த ப்лауஸ்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் கூட நான் போட்டு வரேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ப்лауஸ்ல லைனிங் ப்лауஸ் வந்து மிஷின்ல நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாங்க மிஷினுக்கு போலாம் அந்த ப்лауஸ் கொடுங்கமா ரைட் கொடுங்க கை வந்து எம்மிங் மாடல் வைக்க போறோம் ஏன் எம்மிங் மாடல்னா सपोज அவங்களுக்கு பத்தலனா அவங்க பிரிச்சு விடுறதுக்கு வேண்டி எம்மிங் மாடல் வைக்க போறோம் இங்க பாரு இப்படி வச்சி பிசுறு மடிச்சு தைக்கணும் இங்க பாருங்க கால் இன்ஜி பிசுறு சென்டர் பார்த்துக்கணும் சென்ட்ரா இந்த பீஸ் கை இருக்கான்னு பாத்துக்கணும் இங்க பாருங்க கை சென்ட்ரா இருக்கு இந்த இடத்துலயும் சைடுல போல இங்கேயும் போல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கால் இன்ஜி தையல் போட்டுக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் கால் இன்ஜி தையல் கால் இன்ச்சு மடிச்சு தையல் ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க ரெண்டு பீஸையும் சேர்த்து கால் இன்ச்சு மடிச்சு தைக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பீஸ் மிஷின்ல தச்சி பெண்டிங்ல பீஸ்ல இருக்கு அடுத்த பீஸ் நம்ம இந்த கையையும் உள்ளே வெளியே நம்ம பார்த்தாகணும் இது வந்து நல்ல பக்கம் இது வந்து கெட்ட பக்கம் இப்போ இத வச்சிட்டோம் இப்போ இந்த பீஸையும் நம்ம இந்த மாதிரி அறுக்காத்து அந்த சைடுல வந்தா ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கணும் பக்கத்துல பக்கத்துல வரல வராத இந்த பகுதி இருந்தால் அதை வைக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு ரெண்டு பள்ளமும் முன்னாடி வரும் செஸ்ட்டு கிட்ட பள்ளம் வந்தால் தான் சுருக்கம் கம்மியாக வரும் இப்போ நான் வச்சுட்டேன் அந்த மாதிரி பள்ளம் பார்த்து நான் வச்சுட்டேன் வச்சுட்ட பிறகு இப்போ என்ன செய்யணும் உங்களுக்குன்னா இதையும் கரெக்டாக பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த ஓரம் இந்த ஓரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கால் இன்ச்சு மடிச்சு வைக்கணும் இங்கே பாருங்க பள்ளம் பார்த்து கை தைக்கணும் அப்பதான் ஒரே சைடு வந்து பிரிண்ட் வரும் பாருங்க இந்த பள்ளத்தை தான் நான் சொன்னேன் இது இந்த ப்ளவுஸுக்கு முன்னாடி சைடு வரும் முதுகு சைடு வராது அதே மாதிரி இதுவும் ரெண்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் பள்ளம் இருந்தால் ரெண்டுமே முன்னாடி வரும் இங்கே ஒரு பள்ளம் இங்கே இந்த மோடான பகுதி வந்தால் மாற்றி மாற்றி வரும் கை கவனம் கை தைக்கும் போது முக்கியமான வேலை பள்ளம் கவனித்து ஒரே இடத்துல பள்ளம் வர மாதிரி தைக்கணும் பள்ளம்னா என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்
கால் இஞ்சி தைச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ எம்மிங் எப்படி பண்ண போகிறோம், இங்கே பாருங்க அறுக்காத்தை, இந்த அறுக்காத்துக்கு இந்த அறுக்காத்தை எம்மிங். அப்போ உங்களுக்கு ஒரு இன்ச்சு, உங்களுக்கு எம்மிங்க கூட ஒரு இன்ச்சு வருது. அப்போ இந்த சென்டரில் ஒரு இன்ச்சு இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி சென்டரில் எம்மிங்காக வேண்டி கொஞ்சம் தூரம் தையல் போட்டுக்கணும். ப்ளவுஸு ஃபினிஷ் ஆன பிறகு நம்ம இதை பிரித்து விடணும். ப்ளவுஸு ஃபினிஷிங் ஆன பிறகு அதே மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு இப்போ தைக்க போகிறோம். இப்போ மேலே வந்து லைனிங் அடிக்கிறோம். லைனிங் அடித்தோன்னே இப்போ வெட்டி விட்டுருவோம். லைனிங் இங்கே பாருங்க, லைனிங் அடித்தோன்னே நம்ம கட் பண்ணுறோம். பிசுரே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சைடில் கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஓரம் கட் பண்ணுறோம். இப்போ இதோட வேலை வந்து இவ்வளவு, அவ்வளோதான் கை ரெடி. பெயரடி சென்று ஒரு அறுக்காத்து நம்ம போட்டு தான் வைக்கணும். இந்த அறுக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு அறுக்காத்து நம்ம போட்டு வைப்போம். ஒரு கை ஃபினிஷிங். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஷோல்டரில் வச்சு தைக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இப்போ இந்த கை, இப்போ இந்த கை மடித்து தைச்சிட்டோம். இப்போ ஓரம் அடிக்கணும், லைனிங் ஃபினிஷ் பண்ணணும். ப்ளவுஸோட மேலே லைனிங்கை நம்ம அடிச்சிட்டோம், கையோட லைனிங். இப்போ பாருங்கள் சுருக்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை கரெக்டாக இருக்கா ப்ளவுஸு லைனிங், கை வச்ச லைனிங் ப்ளவுஸு. அடுத்த கை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. கை ஃபினிஷிங் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம்.
ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட ஒர்க்கை வந்து அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே பாய், தேங்க்யூ.